தோனி, சீனி மாமா, இங்கே உங்களுக்குன்னு ஒரு தனி டீம், தனி கோச், தனியாக ஒரு ஐசிசியை வச்சு நடத்துகிறீங்க. உங்கள் கூட ஆடுற டீம் யாராக இருந்தாலும் சரி, அவங்க தோக்கணும் இல்லை பெட்டிங் ஃபிக்ஸிங் தான். நீங்கள் பார்த்து அடிக்கிறது தான் ரன்னு. ஐபிஎல் எப்போ நடந்தாலும் சிஎஸ்கே தான் சாம்பியன். T20 வேர்ல்ட் கப், 50 ஓவர் வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஏஷியன் கப், எல்லாத்துலேயும் இந்தியா தான் சாம்பியன். சிஎஸ்கே தான் இந்தியா. நல்லா ஆடுற பசங்க சிஎஸ்கேல இருக்காங்க, அதனால இந்தியன் டீம்ல சேர்த்து. நல்லா ஆடுற பசங்க மும்பையில் இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க, கேகேஆர்ல இருக்காங்க, அவங்கள சேர்க்கலாமே. சிஎஸ்கே கிட்ட தோத்துட்டு தானே சார் இருக்காங்க. அவங்களா தோக்குறாங்களா இல்லை நீங்கள் தோக்க வைக்கிறீங்களா? அவங்க எங்ககிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்லை? பிடிக்கிறது பிடிக்காத பற்றி இப்போ நம்ம பேசலை, எது வின்னிங் எது ஃபிக்ஸிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். ஐசிசி சேர்மேன், நீங்கள் நல்லா பேட் பண்ணுவீங்களா, நல்லா பால் போடுவீங்களா, பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் தேடி அலைஞ்சிருக்கீங்களா? 12th மேனாக இருக்கும்போது விக்கெட்டு ஒரு ரன்னும் எடுக்க முடியாது சார், தண்ணி பாட்டில் தூக்கிட்டு ஓடிட்டே இருக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டியது சான்ஸ், அது எங்கே கிடைக்குதோ அங்கே போ. ஜடேஜாக்கு கொடுக்கறது பேர் சான்ஸா? பின்ன வினய்குமார்க்கு கொடுக்கறதா சான்ஸு? யாருக்கு சான்ஸ் யாருக்கு இல்லைன்னு முடிவு பண்ணதா செலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை செயல்படுத்த ஆளுங்க இருக்காங்க. அவங்க யார் எடுத்தாலும் சரி, நாங்கள் எடுத்தா தப்பு. செலெக்ஷன் கமிட்டி செய்ய வேண்டியதை தோனியும் சினிமாவும் சேர்த்து தப்பு. 5 சிஎஸ்கே பிளேயரை டீம்ல வச்சிருக்கிறது பெரிய தப்பு. நல்லா இருக்கு சார், உங்ககிட்ட ஒரு பிளேயர் வந்தா அவன் நீங்க பார்த்துட்டு, நீ ரஞ்சி, நீ ஐபிஎல், இவன் ஓப்பனிங், இவன் கீப்பிங், நீ ஸ்பின்னு, அவன் ஃபாஸ்ட்டு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதே கேப்டன் செஞ்சா தப்பு. கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுடுவீங்க. கமிட்டி டீம் எடுக்கலாம், கேப்டன் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. ஐசிசின்ற அதிகாரம், சேர்மன்ற அதிகாரம் இல்லை சார். எங்ககிட்ட என்ன இருக்கு தெரியுமா சார்? மாமா, சிஎஸ்கே ஓனர் சீனி மாமா. உங்களால் பண்ண முடியாத மேஜிக் அவரால் பண்ண முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். போதுமா சார், முடிச்சிட்டிங்களா? ஜெயிக்க வேண்டியதெல்லாம் ஜெயிச்சு முடிச்சிட்டிங்களா? நீங்கள் ஜெயிக்கிறத பார்த்து இந்தியா சந்தோஷப்படும். நான் மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்லை? நீங்கள் வெள்ளையாக இருக்கீங்க, இங்கிலீஷ் பேசுகிறீங்க, அழகாகவும் இருக்கீங்க. எங்களை மாதிரி ஆளுங்க சாதாரணமாக கப்பு ஜெயிச்சா கூட பிடிக்காதுல்ல? ஆமாம், பிடிக்காது. அதுவும் ஒன்ன மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறவனை எனக்கு பிடிக்காது. தோனி சார், பால் போடாதீங்க. சுத்தம் போடு, அவுட் ஆகடா, அவுட் ஆகடா, பார்க்கலாம், அவுட் ஆகடா. உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் என்ன செய்ய? நிறுத்தணும், ஜெயிக்கிறத நிறுத்தணும். முடியாது.